வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கங்களை பற்றி அறியாத தகவல்கள் மற்றும் வண்டலூர் சிங்கத்தில் புதிய வைரஸ் வண்டலூர் சிங்கத்துக்கு வந்திருந்தது, அதை பற்றிய ஒரு காணொலி கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஷாரையா உஷாரு, எனக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேற்று ஒரு கால் வந்தது, ஒரு ஆள், அதுவும் பயங்கரமாக பேசினான். அதெல்லாம் என்ன, எந்த மாதிரி பிரச்சனை? அது இன்னொன்று, உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள், ஃபினான்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்களெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் இன்றைக்கி. இதை வந்து முக்கியமாக எல்லோரும் பாருங்கள், நீங்களும் அது மாதிரி கரெக்டாக இருந்துக்கோங்க, அடுத்தவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தேவை. படித்த என்னையவே ஏமாத்துறாங்கன்னா படிக்காதவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் இன்றைக்கி. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சார். ஓகே, இப்போ நம்ம உஷாரையா உஷாரு, பணம், மணி, டப்பு, காசு எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பணம் எவ்வளவு முக்கியம், அதுவும் இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு சம்பாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இருக்கக்கூடிய பணத்தை சேமித்து வச்சு எவ்வளவு சிக்கனமாக செலவழித்து நம்ம லைஃப்பை ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் தான் இந்த ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. நம்மளுடைய டெபிட் கார்டு, நம்மளுடைய கிரெடிட் கார்டு மூலமாக நம்மளுடைய பணத்தை ஆட்டை போடுறதுக்கு அவங்க முயல்கிறாங்க. இதில் எனக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, நேற்று ஒருவர் கால் பண்ணார். கால் பண்ணி, சார் நீங்கள் தானே நாகராஜன் அப்படின்னு கேள்வி. ஆமாம், என்ன சொல்லுங்கள். இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வந்து, நாங்கள் கிரெடிட் கார்டு டிவிஷன்லேருந்து பேசுகிறோம், நாங்கள் வந்து உங்களுடைய லிமிட், நான் ஒரு அமௌண்ட்டு, எனக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்குறாங்க செலவழிக்கிறதுக்கு ஒரு லிமிட் கிரெடிட் கார்டில். ஸோ அந்த லிமிட்டை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இல்லை சார், எனக்கு இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், நானே என்னுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நானே இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா, என்னுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு நானே கால் பண்ணிவிட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னேன். இல்லை சார், நீங்கள் வச்சுருக்க அமௌண்ட் வந்து என்ன சொல்கிறது, ரவுண்டிங் ஆஃபாக இல்லை, அதனால் நாங்களே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ரவுண்டிங் ஆஃப்னால் அதிலேருந்து ஒரு 4000 தான் டிஃப்ரென்ஸ் எனக்கு, இருந்தாலும் நாங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை வேண்டாம், நானே பார்த்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ணவே வேண்டாம், நீங்கள் எதுக்காக கால் பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னதுக்கப்புறம், இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, அந்த இஎம்ஐ மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு உங்களுடைய கார்டில், ஸோ அந்த இஎம்ஐ தான் நீங்கள் கட்டிட்டுருக்கீங்க, இதுதான் உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே, நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு. ஆமாம் சார், நீங்கள் பேங்க்லேருந்தே எனக்கு கால் பண்ணாலும் நான் எதுக்கு உங்களை நம்பணும், எனக்கு நம்பணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்றும் தேவையும் இல்லை, நான் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணேன். மறுபடியும் ஃபோன் அடித்து ரெண்டாம் தரம் மறுபடியும் கால் வந்தது, வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்தது. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 911 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. கால் பண்ணி, சார் நான் முதல்ல பேசுனது மேனேஜர் பக்கத்தில் இருக்கார், மேனேஜர் இருக்காருனால என்னால் பேச முடியாது, ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும், அட்ரஸ் கன்ஃபர்மேஷனுக்கு தான் நான் கால் பண்ணுறேன், ஸோ உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க, பெர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஊர் அட்ரஸை அவனே சொல்லிட்டான், பெர்மனண்ட் சாரி டெம்பரரி அட்ரஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. நான் எதுக்கு உனக்கு அட்ரஸ் சொல்லணும், நான் கேட்ட கேள்வி, நான் எதுக்கு உனக்கு அட்ரஸ் சொல்லணும், நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அவனே என் அட்ரஸையும் சேர்த்தே சொல்லிட்டான், சொல்லிவிட்டு இதான் சார் உங்கள் அட்ரஸ்ஸு கரெக்டா, அப்புறம் என்ன சார் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்றீங்க அப்படின்னா. இந்த மாதிரி தொடர்ந்து பேச்சு போய்கிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சமயத்துக்கு மேலே நான் வந்து, நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்கள், நான் என்னோடய பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்கார், அவருக்கே நான் ஃபோன் அடித்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் லைனுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். இதுக்கப்புறம் அவர் ஃபோனை கட் பண்ணிட்டார். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எல்லா டீட்டெயில், என்னுடைய கார்டு நம்பரு, எல்லா டீட்டெயில் ஃபுல்லாகவே சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம கார்டை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு கட் பண்ணிட்டேன். அந்த கால் முடிஞ்ச உடனே நான் அப்புறம் பேங்க்குக்கு மேனேஜருக்கு கால் பண்ணி கொஞ்சம் விசாரித்து பார்த்ததில், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த இது வந்து உங்களுடைய லிமிட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு,
ஸோ இதை ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் தெரியுது. அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு பயப்பட வேண்டாம், ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் அது வந்து கிரெடிட் கார்டு டிவிஷனில் இருந்து தான் இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகளும் அவங்க அது மூலமாகவே நிறைய வேலைகள் நடக்கிற மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கஸ்டமர் கேர் கால் பண்ணி என்னுடைய கார்டை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ அந்த கார்டிலேருந்து இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இப்போது அதில் வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வேக்சினேஷன்லாம் எல்லோரும் போட்டுட்ருக்குறாங்க. வேக்சினேஷன் போடுறதுக்கு ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க, ரைட்டுங்களா? நீங்கள் வேக்சினேஷன் கொடுத்து நீங்களே வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கே ஓடிபியை வர வச்சு உங்கள் கணக்கிலேருந்து பணத்தை அட்டை போடுறது, இந்த மாதிரி ஃப்ராடு வேலைகள்லாம் இப்போ நடக்குது. ஸோ அதனால் ஒரு நம்பகத்தகுந்த வெப்சைட்டு தானா, அதுவும் அரசு சார்ந்த அந்த வெப்சைட்டு தானா, அது ஹாஸ்பிட்டல் சார்ந்த கரெக்டான வெப்சைட்டு தானா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இந்த வேக்சினேஷன் ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் போடணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. அது போக இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து உங்களுடைய ஜெராக்ஸ் கேட்பாங்க, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு, ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சிம் கார்டே வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த ஜெராக்ஸ் வாங்கும்போது அதில் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சிம் கார்டு வாங்குறதுக்காக ஜெராக்ஸை ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அதை வச்சு வேறு ஏதாவது ப்ராடக்டனை பண்ணிடுவான். ஸோ அதெல்லாம் ரொம்ப கிளவராக வேலை பார்க்குறவங்கலாம் இருக்காங்க, அதிலேயே அடித்து கிளவராக வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சேஃப்டியாக பண்ணுறதுக்கு அந்த இதில் வந்து பர்பஸ் அப்படின்னு சொல்லி அதை எழுதி, பர்பஸ் டு பை சிம் கார்டு, நான் வந்து சிம் கார்டு வாங்குறதுக்காக இந்த ஜெராக்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத எழுதி ஒரு சைன் போட்டு அந்த பர்டிகுலர் டேட் போட்டு இயர் போட்டு கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 1 இயர் கழித்து அதே ஜெராக்ஸாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா, டேட் இருக்கும் இல்லையா, ஸோ மாட்டிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராடுத்தனம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பணம் நமக்கு தான் சொந்தம், யாருக்கும் சொந்தம் இல்லை. அதை வந்து இருந்தாலும் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். சொல்லப்போனால் திடீர்னு நம்ம கிரெடிட் கார்டெலாம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி அப்படியே பை பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் நம்ம பேங்குக்கு நம்ம தான் கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசடி கும்பல் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நமக்கு தெரியாமல் மொபைலில் ஏதாவது ஒரு SMS அனுப்பிச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் KYC சப்மிட் பண்ணுறோம், நோனியுவர் கஸ்டமரை வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி அதிலேயே சப்மிட் பண்ணால் கூட அதுலேயுமே ஃப்ராடுத்தனம் இருக்குது. ஸோ எதையுமே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் கையாண்டு தான் நம்ம இந்த மோசடிகளை தவிர்க்க முடியும். இதை அனைவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க, பயிருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.